இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம் மற்றும் ஆத்மியா நடிப்பில் சாரதி இயக்கத்தில் ரிலீஸ் ஆன காவியன் திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை கடத்துகிற ஆசாமியும் அவனை பிடிக்க முயற்சிக்கிற போலீஸ் அதிகாரியும். சாம் ஸ்ரீநாத் ஆகிய ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்த போலீஸ் அதிகாரிங்க. இருவருமே நவீன தொழில்நுட்ப பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அங்கே அவசர ஆபத்துகளுக்கு உதவி செய்கிற ஒரு பயிற்சி மையத்தில் சேர்றாங்க. அதில் உயரதிகாரியாக இருக்கிற இந்திய பெண் ஸ்ரீதேவி குமாரை பார்த்து சாம் அதிர்ச்சி அடைகிறாரு. சாமை பார்த்து ஸ்ரீதேவி குமாரும் அதிர்கிறாங்க. இருவரும் பழைய காதலர்கள், அதனால் ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்ரீதேவி குமாரோட அழகை பார்த்து சாம் மனசை பறி கொடுக்குறாரு. சாமோட நேர்மையும் துணிச்சலையும் பார்த்து ஸ்ரீதேவி குமாரும் காதல் வசப்படுறாங்க. இருவருக்கும் இடையே காதல் வளர்ந்து கைகூட போகும் நேரத்தில் விதி அவங்க காதலில் விளையாடுது. சாமோட கண் முன்னே ஸ்ரீதேவி குமாரின் ஒரே தங்கை விபத்தில் பலியாகிறாங்க. அதுக்கு காரணம் சாம் தான் அப்படின்னு ஸ்ரீதேவி குமார் தவறாக கருதி தன் காதலை துண்டிச்சுக்கிறாங்க. அதே வேகத்தில் அமெரிக்கா சென்று விடுகிறார் ஸ்ரீதேவி குமார். அமெரிக்காவில் சாம் குற்றமற்றவர் என்பதை ஸ்ரீதேவி குமார் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நிலையில் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை தமிழ் பெண் ஆத்மியாவை ஒரு சைக்கோ ஆசாமி கடத்துகிறார். இளம்பெண்களின் ரத்தத்தை சேகரித்து அவங்கள வரிசையாக கொலை செய்கிறார் அந்த ஆசாமி. அவன் கையில் சிக்கிய ஆத்மியா உதவி கேட்டு கதறாரு. அவரை சாம் எப்படி காப்பாற்றுகிறார் அப்படின்றது தான் படத்தோட கதை. சாம் துணிச்சல் மிகுந்த உயர் போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் கச்சிதமாக பொருந்திருக்காரு. ஸ்ரீதேவி குமாரை அளவோட காதலிக்கிறாரு. சண்டை காட்சியில், குறிப்பாக அந்த சைக்கோ ஆசாமியுடன் மோதுகிற சண்டை காட்சியில் பதற வைக்கிறாரு சாம். இருக்க நுனியில் உட்கார வச்சு படம் பார்க்குற அளவுக்கு காவியன் திரைப்படம் இருக்குது. அந்த அபாரமான சண்டை காட்சி, அந்த அளவுக்கு சண்டை காட்சிகள் வந்து படத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லணும். ஸ்ரீதேவி குமார் 6 அடி உயரத்தில் அழகான நாயகி. உணர்ச்சிகளை மிக நேர்த்தியாக முகத்துக்கு கொண்டு வருகிறார் சைக்கோ ஆசாமி. சரியான தேர்வு. அவனால் கடத்தப்படும் ஆத்மியா என்னை காப்பாற்ற முடியாதா என்று இலங்கை தமிழில் பேசி அனுதாபங்களை அள்ளுகிறார். ஸ்ரீநாத் சிரிக்க வைக்க முயற்சி செய்கிறார். அவருடைய வசன காமெடி ஆனால் எடுபடலை. என்எஸ் ராஜேஷ்குமாரின் ஒளிப்பதிவில் அமெரிக்காவின் முழுவதையும் சுற்றி பார்த்த திருப்தி. நல்ல ஒரு ஒளிப்பதிவு. சாம் மோகன் இசையில் பாடல்கள் ஒன்று கூட தேரல. ஒரு பாட்டு கூட கேட்குற மாதிரி இல்லை. தேட்டரில் எல்லோரும் தம்மடிக்கு வந்துருச்சு போயிட்டாங்க. பின்னணி இசையில் ஆனால் திகில் கூட்டியிருக்காரு. டைரக்டர் சாரதியோட திரைக்கதையில் புல்லட் ரயில் வேகம். ஆரம்ப காட்சியிலேருந்து இறுதி காட்சி வரை எதிர்பாராத திருப்பங்களும் விறுவிறுப்பான கதையோட்டமும் படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட். காவியன் நல்லா இருக்குது.